Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு நபர்களும் இந்த தொழிலை செய்யலாம். இதுக்கு என்ன மீனிங், ஒரு 60 வயசு நபர்களும் செய்யலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஈஸியான பிசினஸ், அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஒரு வயசானவங்களும் வீட்டில இருந்து மேனேஜ் பண்ண முடியும். சின்னதா டேபிள் சைஸ் இடம் கூட வேண்டாம், ரொம்ப ரொம்ப சின்ன இடம் இருந்தாலே போதும். ரொம்ப குறைஞ்ச முதலீடு, மேக்சிமம் சொன்னோம்னா ஒரு 2500 ரூபா 3000 ரூபா அந்த ரேஞ்ச் வச்சாலே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லியுமே 2000 ரூபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ இந்த தொழில் என்ன, இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதுக்கு ட்ரைனிங் ஏதாச்சும் இருக்கா, நம்ம ஊரில் இந்த ப்ராடக்டை நம்மளால சேல்ஸ் பண்ண முடியுமானா, 100% வந்து நம்ம ஊர்லேயே சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது. ஸோ இது என்ன அப்படின்றத கான்செப்ட் இன் டீட்டெயில் தான் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். அதே போல் இது வந்து கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டது, இதை எப்படி எடுத்து பண்ணுறது, ஒரு தொழிலாக சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். பூ மா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் நூல் இருக்குல்ல, அது தயாரிக்கிற தொழில் தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த பூவும் பார்சல் நூலும் பொறுத்த அளவுக்கு நமக்கு நார்மலாக உங்களுக்கு இந்த பாலிஸ்டர் த்ரெட்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் காட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டன் பால்ஸில் வரக்கூடிய நூல் தான் வந்து பார்சல் நூலுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த பூ கட்டுறதுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா அறந்துடும், சாஃப்டாக இருக்கும். எதுக்கு அது சாஃப்டாக இருக்குன்னா அந்த பூவை அது வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பூ வந்து ரொம்ப சாஃப்டானது, நம்ம கட்டும்போது நமக்கு வந்து அந்த நரம்பு வந்து அது ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஃபுட்டும் சரி, ஒரு இலை வச்சு அந்த இலையில வந்து சாப்பாடு வச்சு 4 பக்கம் பேப்பர் வச்சு அது மேலே கட்டுவாங்க. அது ரொம்ப கட்டி அழுத்தி அந்த ஃபுட்டு இதை வந்து பிரேக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சாஃப்டாக காட்டன் கயிறு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரீவைண்டிங் தான் பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டன் பால் ஜம்போ ரோல் அதுதான் தேவை. இதுதான் அது காட்டன் பால் ஜம்போ ரோல் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு 2 கிலோ 1 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி ஜம்போ ரோல்ஸ் வரும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். 1 கிலோ ஜம்போ ரோல்ஸ் கூட இருக்குது, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஜம்போ ரோல்ஸ் எங்கே கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், அப்புறம் மிஷினரி டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் இதுதாங்க. இதை எப்படி பேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம 25 பீசஸ் வந்து 20 கிராம்ஸ் ஈச் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது நமக்கு ஒரு 500 கிராம் கிட்டத்தட்ட 1/2 கிலோ பேக்கெட்டுக்கு வந்து 25 பீஸ் வைக்கிறாங்க. ஸோ 1 கிலோவில் நம்ம 2 பேக்கெட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு பேக்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நார்மல் பிளெயின் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளெயின் பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட இந்த 25 பீசஸ் ஈச் வந்து 20 கிராம் வந்து உள்ள ஃபுல்லாகவே வந்து இந்த பண்டல் அந்த மிஷின் வச்சு சுற்றி இதுல வந்து வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் பேக்கிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மிஷின் வாங்குற இடத்துல நமக்கு 1 டே ட்ரைனிங்ன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. 1 டே அப்படின்றது நம்ம 1 மணி நேரத்திலே கற்றுக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், மேனுவல் மிஷின்ஸும் இருக்குது, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸும் இருக்குது. ஸோ ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு என்னென்னா, எந்த மிஷின் நம்ம வாங்குறோம்னாலும் ட்ரைனிங் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக அந்த நேம் வச்சு சொல்ல மாட்டாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அவங்க வந்து அது அவங்க ஒரு சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இதுதான் அதோடைய மிஷின். இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு மேனுவல் ஆப்ரேட்டர் தான். இது கையில் சுற்றுற ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இதை பண்ணுறது தான். இது என்ன சைஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன டேபிள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதிலேயே ஆஃப் சைஸ் தான் இது உங்களுக்கு வரும், பெரிய அளவுக்கு இடத்தை வந்து உங்களுக்கு வந்து அடைக்காது. இது மிஷின் பொறுத்த அளவுக்கு 2500 ரூபா வரும். இது வந்து மேனுவல் பால் வைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் பால்ஸ்ன்றாங்க, இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் பால்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மிஷினில் இந்த ஜம்போ ரோல்ஸை நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படி பண்ணிவிட்டு இது சைக்கிள் ஓட்டுற மாதிரி இந்த ஹேண்டில் வந்து கையில் நம்ம சுற்றினோம் அப்படின்னா அது வந்து அது ஃபுல்லாகவே வந்து கயிறு சுற்றிடும். சுற்ற சுற்ற நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பண்டல்ஸில் உள்ளுக்குள்ளேயே முடுக்கி அப்படியே அப்படியே அந்த பண்டல்ஸ் வச்சிட வேண்டியதான். ஸோ 25 பீசஸ் வச்சு ஒரு பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ 20 kg வரைக்கும் பர் டே ப்ரொடக்ஷன் இதை பண்ண முடியும். இதில் நிறையவே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ஆனால் நம்மளோட கை எந்த அளவுக்கு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கு வரைக்கும் தான் நான் 20 kg அப்படின்னு போட்டிருக்கேன். விடாமல் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் நம்மளால வந்து இதில் ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு 20 kg வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு அவுட்புட் அப்படின்றத இதில் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரா மெட்டீரியல் காஸ்டிங் 70 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் அவைலபிள் இருக்குது ரா மெட்டீரியல். இதுக்கு ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ஒயிட் கலர் இந்த காட்டன் பால்ஸ் அப்படின்னும் இருக்குது, அதே போல் இது வந்து லைட் ஒயிட் அதாவது ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஃபுட் பார்சல் பண்ணுறவங்க வந்து
பியூர் வெயிட் மேக்ஸிமம் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஆஃப் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பியூர் ஒயிட் கொடுத்தாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. பூ கட்டுறவங்க வந்து பியூர் ஒயிட்டோட இந்த காட்டன் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மிஷின் மட்டும் வாங்கினா நமக்கு போதும். அதை வச்சே வந்து இந்த பிஸ்னஸ் இனிஷியல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஒரு தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணும் ரொம்ப குறைச்ச முதலீடுல அப்படின்னா 2500-3000 வச்சீங்கன்னா வித் நீங்க ரா மெட்டீரியலோட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலன்னா 100 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 5 கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 kg வச்சு நீங்க ஒரு 3000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேனுவலா பண்ணும்போது 20 kg சொல்லிட்டேன். ஆட்டோமேட்டிக் மிஷின்னா இதுக்கு மிஷினரிஸும் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அது பாட்டில் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டியில இயங்கக்கூடியது, அது வந்து 100 kg வரைக்கும் கொடுக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 10,000-15,000 அந்த ஒரு ரேட்ல அந்த மிஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்க வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இப்போ ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டாருன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு ஆர்டர் வந்திருக்கு, அப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்குன்றதுனால அவருக்கு நான் ஆட்டோமேட்டிக் மிஷின் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த ஆர்டர் வந்து அவங்க டைமிங்க்குள்ளே அதை முடிக்கணும். இல்லை அவர் ஆர்டர் வராமல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மேனுவல் மிஷின் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் ஒரு 2500 ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதம் நல்லா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நல்லா வருது அப்படின்ற பட்சத்தில் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து மிஷின் நம்பர் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது ஒரு நாளைக்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 kg-200 kg பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மண்டேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மண்டே மட்டும் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங், ஒரு டீலர்ஸ் ரீச் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டர் ரீச் பண்ணுறது, சாம்பிள்ஸ் கொடுக்கறது, நீங்களே சோஷியல் மீடியாஸில் ஆட்ஸ் போடுறது, யூடியூப் சேனல்ஸ்க்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட்டிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ப்ராஃபிட். ஆக்சுவலாக 100 ரூபா அப்படின்றத கிலோகிராம் நான் வச்சுக்கிறேன். வித் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸோட நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது ஒரு 25 pieces வந்து 20 g ஈச் போடுறீங்கன்னா 1/2 kg பேக்கெட்டில் 25 pieces இருக்கும், 1 kg பேக்கெட்டில் 50 pieces இருக்கும். ஸோ 1/2 kg பேக்கெட்டை தான் வந்து இது நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ செல்லிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 kg உங்களுக்கு வந்து 250 ரூபா கிட்ட உங்களுக்கு மார்க்கெட்டில் போகுது. கிலோ கணக்கில் தான் இதை எடுப்பாங்க. அது இப்போ இது பேக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2 packets சேர்ந்தது உங்களுக்கு வந்து 1 kg-ன்னு சொல்கிறேன்ல, ஒரு 20 packets கொடுங்க, ஒரு 30 packets கொடுங்க, 50 packets கொடுங்க அப்படின்னும் போது அப்போ அவங்க கிலோ கேட்பாங்க. ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு 1/2 kg இருக்குது அப்படின்னு போது அப்போ 10 kg-20 kg அந்த மாதிரி. ஸோ ஒரு கடைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2500-3000 சப்ளை பண்ணும். இது வந்து டெய்லி 2500-3000 நம்மளை கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு 10 days ஒன்ஸ் கேட்பாங்க. ஒரு 10 கடை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடம் ஒரு 15,000-20,000 பிஸ்னஸ் பண்ணுவோம் அவங்ககிட்ட ஒரு 10-15 நாளைக்கு ஒரு வாட்டி. அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ அப்படி தான் இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு சப்ளை பண்ணுறது. செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 kg 250 rupees, ரா மெட்டீரியல் வந்து ஒரு 100 rupees போயிடும். அப்போ பேக்கிங் டிரான்ஸ்போர்ட், இதுக்கு பேக்கிங் வந்து என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிளெயின் கவர்ஸில் போட்டு அவங்களோட பிராண்டிங் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா இதுலேயே இந்த பிளெயின் கவர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளெயின் கவர்லேயே பசை இருக்கும். இதுக்குள்ளே இந்த பால்ஸை ஃபுல்லாக அடக்கிட்டு அந்த பசை அந்த ஒரு சின்ன பேப்பர் லைன் இருக்கும், அந்த லைனை கிழிச்சிட்டு இதை ஒட்டிட்டோன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிராண்டிங் எதனா பேப்பர் வைக்கணும் அப்படின்னா இந்த கவர் நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பால்ஸ்க்கு மேலேயே அந்த சின்ன பேப்பர் பேம்ப்ளெட் எஸ்எஸ் பிராண்ட் அந்த மாதிரி எதனா போட்டு பூக்கட்டு மற்றும் பாஸ்டல் நூல்கள் நல்ல தரமான விலையில இங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு உங்க கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் நேம் கடை நேம் போட்டு நீங்க உள்ள வச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு கம் ஒட்டிட வேண்டியது. அதாவது அதுலயே கம் பசை இருக்கும், அதை அப்படியே நீங்க ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் பிராண்டட் எதுவுமே இல்லாம இப்படியே பிளெயின் கவர்ஸ்ல கூட நீங்க வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது 100 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிற்கும். ஒரு 20 kg பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட். இந்த 20 kg அப்படின்றது ஒரு ஒரு கடைங்கள்லையும் நான் சொன்னேன், 20 kg-30 kg அப்படின்னு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 20 kg ஒரு கடையில் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட். இதே வந்துட்டு ஒரு 10 கடைகள் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்கன்னா 20,000 ப்ராஃபிட். இந்த 20,000 ப்ராஃபிட்ன்றது ஒரு நாளோடது கிடையாது, 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் சப்ளை பண்ணணும். ஸோ 10 days ஒரு வாட்டி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் போயிட்டு வர செலவு இதெல்லாம் போக கூட 60,000 ரூபா இருக்கும். ஒரு 50,000 ரூபா நீங்கள் வந்து ஒரு இன்கம் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் உங்களுடைய பகுதி நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் இன்கம் எடுக்க முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. இந்த ஃப்ளவர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பூ கட்டுற நூல் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்ளை பண்ணுற டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களாலேயே நேரில் போய் ஓனாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஃப்ளவர் மார்க்கெட்ஸில். இந்த பார்சல் இப்போது கருப்பு கவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் போட்டிருப்பேன். இது வந்து இப்போ கவர்மெண்ட் நாம்ஸோடு வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கவர்ஸ் தான். இந்த கறி கடைக்கும் மீன் கடைக்கும் கொடுக்குற அந்த கவர்ஸ் அதுவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இரநூறு கவர் 1000 கவர் அந்த மாதிரி வந்து பேக்கில் எடுத்துக்கிட்டு டிவிஎஸ் எக்ஸல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டிங்கள்ல எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் போயிட்டு அவங்க எவ்ரி வீக் வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்த பிஸியான டேஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஸியான டேஸில் போக மாட்டாங்க. நார்மல் மண்டே வெனஸ்டே சாட்டர்டே சண்டே பிஸியான டேஸாக இருக்கும், ஃபிஷ் மார்க்கெட்ஸு மீட் ஷாப்லாம் செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை இந்த மாதிரி டைமில் போயிட்டு அவங்க ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு கடைக்கும் 200 பேக் வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. ஒரு 1000 பேக் 2000 பேக் செம்ம பிஸ்னஸ் அது. ஸோ அதே மாதிரி தான் இந்துவும் சொல்கிற மார்க்கெட்டிங், நீங்கள் டைரெக்டாக போய் நேர்லையும் சப்ளை பண்ணலாம். கோவில்களுக்கு வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துங்களில் இந்த புக்கட்டனார் பண்ணலாம். ஹோல்சேல் ஷாப்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து ஒரு எடுத்து வந்து ப்ராப்பராக வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும், இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எங்கே போவோம் அப்படின்றலாம் யோசிப்பாங்க. மேனுஃபேக்சரிங் இல்லாமல் ஒரு ரீவைண்டிங் பிஸ்னஸாக இது பண்ணுறோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு லாபமாக இதை எடுக்க முடியும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.